ஓஹோ அதுக்குத்தான் 35 ரூபாய் கூட வாங்கினா ஏயா அந்த ஏசியை குறைச்சிட்டா 35 ரூபாய் கையில குடுத்துருவானா உள்ள வந்தாலே பில்லு போட்டுருவாங்க சார் படம் எடுக்க வந்துட்டான் ஜவர்த்தியாவே இருந்துருவோம் ஏயா இவ்வளவு காசு வாங்குறீங்க பணத்தை வைக்க ஒரு பொட்டி பீரோ ஒன்னத்தையுமே காணுமே இங்க இல்ல சார் அதுக்கு உள்ள ரூம் இருக்கு சார் ஓஹோ அதுக்கு வேற ரூமா இங்க ஜில்லுன்னு இருக்கு அதாங்க பீரோ ஏயா பூட்டு சாவி எல்லாம் உண்டா பெட்டிய பூட்டி சாவியை நீங்களே வச்சுக்கலாம் சாபாஷ் ஏன்னா இதுல 40 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் ஆமையா ஒன்னு ரெண்டா இருந்தா பரவாயில்ல ஒரு படம் எடுத்து அது 100 நாள் ஓடுற வரைக்கும் ஊர் பக்கம் தலை வைக்கிறதுலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் படம் எடுக்க போறீங்களா அட என்னப்பா நீ என் பங்காளி மாதிரி பேசுற இல்லீங்க ஒரு நெல்லை போட்டோம் கரும்பு போட்டோம்னா பயிர் ஆகுது சினிமா படத்துல பணத்தை போடுறீங்களேன்னு கேட்டேன் நான் மானஸ்தையா மானஸ்த ஊர்ல என் பங்காளிக்கு ஒரு டென்ட் கொட்டை இருக்கு போன வாரம் தீபாவளிக்கு என் 3வது சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு படம் பார்க்க போனேன் என்ன 2 மணி ஆட்டத்துக்கு 3 மணிக்கு போனேன் டிக்கெட் இல்லைட்டா அப்புறம் என் கௌரவம் என்ன வருது என் 3வது சம்சாரம் எதிர்க்க அவன் அப்படி பேசலாமா அப்புறம் ஊர்ல சொத்து இருந்தேன் சொகை இருந்தேன் கார் இருந்து பங்களா இருந்து என்ன பிரயோஜனம் அதனால நேரா பணத்தோட வந்துட்டேன் ஒரு படம் எடுக்க போறேன் அதே டென்ட் கொட்டாயில விட போறேன் அவனுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்ல போறேன் நீங்க எடுத்தே ஆகணுங்க அட அதுக்குத்தானப்பா வந்திருக்கிற அதுக்குள்ள இந்த தவி தவிக்கிற இப்ப தண்ணி கொடு இத கொண்டு வரங்க கமல காசனை வச்சு படம் எடுக்கிறதா சிவாஜியை வச்சு படம் எடுக்கிறதா இல்ல ரஜினியை வச்சு படம் எடுக்கிறதா அவங்க ரெண்டு பேரை பத்தி தெரியாதுங்க ரஜினியை ரொம்ப நல்லா தெரியுங்க ரஜினியை எனக்கு கூடதான் தெரியும் படத்துல பாத்துருக்கேன் அவருக்கு ஒன்னையே தெரியுமா அவரும் நானும் இன்ஸ்டிடியூட்ல ஒன்னா படிச்சங்க அப்புறம் நீ ஏன் காப்பி ஆத்துற கால நேரம் அவருக்கு நல்லா இருந்தது ஸ்டார் ஆயிட்டாரு நான் காப்பி ஆத்துறேன் ஓ அப்படியா கதை ஆமா ரஜினி தம்பி படத்துல நடிக்க இப்ப என்ன வாங்குது பணம் தான் ஆனா என்னைய நீ என் பங்காளி மாதிரியே பேசிட்டு இருக்க எவ்வளவு வாங்குதுன்னு கேட்டேன் எவ்வளவுன்னு தெரியாதுங்க ஆனா மொத்தமா வாங்குறதா கேள்வி ஆனா பாதி பணத்தை மொத்தமா கொடுத்துருவோம் அவரே படத்தை புடிச்சு கையில கொடுத்துட்டோம் நமக்கும் ஜோலி முடிஞ்ச மாதிரி நீதி பணத்தை என்ன பண்றது கமலஹாசனை வச்சு ஒரு படத்தை புடிச்சு கொடுத்துருவோம் அவர் எனக்கு தெரியாதியா அட என்னங்க நீங்க எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆள் இருக்குங்க அப்படியா ஆமாங்க அட எல்லாம் தெரிஞ்ச ஆளா இருக்கியா என்ன மாதிரியா ஒரு விவரமான ஆளியா நீ உங்களை மாதிரி இல்லீங்க ஓரளவுக்கு தாங்க ஒத்துக்க ஒத்துக்க சரிங்க நீங்க குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிடுவோம் எல்லாத்துக்கும் வழி பண்ணிடுவோமா ஆரம்பமே அபசகுனமா பேசுறா கத்தி இருக்கு கமலைய விடு ஹலோ ராபர்ட் ஸ்பீக்கிங் ஹலோ ராபர்ட் படம் எடுக்கிற ஆசையோட ஒரு பணக்காரன் வந்திருக்கான் 40 லட்சம் ரூபாய் ரெடி கேஷ் நீ காரோட வந்துரு நான் பார்ட்டியோட ரிசப்ஷன் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்